வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கும் நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் காலையில் பரவலாக மழை பெய்தது. தமிழகம் மற்றும் புதுவையில் தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வந்ததை அடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்கலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. ஆனால் பருவமழை தொடங்குவதற்கான சூழல் தென்படவில்லை. அதே சமயம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று காலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், எழும்பூர், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதற்கிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.